வெல்கம் தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் ரம்யான் நோன்பு கடைப்பிடிக்கும் இந்து பெண் தொடர்பான தகவலை இன்று பார்க்க இருக்கின்றோம் ரம்யான் நோன்பு இருந்து வருகின்றார் ஒரு இந்து பெண் நோன்பின் நன்மைகள் தனது வாழ்வில் அதிசயம் நிகழ்ந்ததென தெரிவித்தார் கொல்கத்தாவைச் சேர்ந்த பெண் சர்பானி கோசல் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் கணவருடன் இரண்டாயிரத்தி மூன்றில் துபாய் வந்தார் அங்கு தொழுகை அழைப்புக்களை ரம்யான் நோன்பு விவரத்தை அனைவரும் கடைப்பிடிப்பதை கண்டார் தானும் நோன்பு கடைப்பிடிக்க நினைத்தார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ரம்யான் நோன்பு தொடங்கினார் நோன்பு காலத்தில் நமக்கு சற்று பெரிய குடியிருப்பு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து வந்தார் ரம்யான் பண்டிகைக்கு முன்னரே வசதியான பிளாட் ஒன்றில் வசிப்பதற்கான வாய்ப்பு அவர் குடும்பத்துக்கு கிடைத்தது இவருக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன பின்னர் இந்தியா சென்றார் தொடர்ந்து நோன்பு இருந்தவர் இரண்டாயிரத்தி பதினாலில் நோன்பு வைக்கவில்லை அந்த ஆண்டு அவரது கணவர் விபத்தில் சிக்கினார் அவரது மூளையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் பாகங்கள் வேலை செய்யவில்லை அடுத்த ஆண்டு நோன்பு வைத்தார் சர்வாணி வியக்கத்தக்க வகையில் அவர் கணவர் வேகமாக குணமானார் கணவருடன் தங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் டுபாயில் மீண்டும் தங்கினார் அவருக்கு ஒரு வேலை தேடிக்கொண்டார் தற்போது ஆண்டுதோறும் நோன்பு வைத்து வருகின்றார் இந்த ஆண்டு பதவி உயர்வு பெற்று முக்கிய பொறுப்பில் இருந்தாலும் சர்பானி நோன்பு வைத்திருக்கின்றார் எங்கள் குடும்பத்திலும் அலுவலகத்திலும் அமைதி ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த நோன்பு உதவுகிறது என்று பெருமையுடன் தெரிவிக்கின்றார் அந்த இந்து பெண்மணி இன்று நாங்கள் பார்த்த விடயம் ரம்யான் நோன்பு கடைபிடிக்கும் பெண் தொடர்பான தகவலை தந்திருந்தோம் உங்கள் கருத்துக்களையும் நமக்கு தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்